வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் உதயநிதி ஸ்டாலின் நடித்து அருண்ராஜா காமராஜ் டைரக்ஷனில் வந்திருக்க நெஞ்சுக்கு நீதி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் சமம்னா யார் சார் ராஜா? அழுக்குக்கு தீட்டுக்கு வித்தியாசம் இல்லை சார். செத்தது ரெண்டு தலை கொஞ்சம் விசாரணை நேர்மையாக இருக்குங்களா? நெஞ்சுக்கு நீதி. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த படத்தை பற்றின இன்டர்வியூ தான் யூடியூப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய சமூக பொறுப்புமிக்க படமாக இந்த படம் வரும், தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான படமாக இது வரும்ன்ட்டு என்னென்னமோ கதையெல்லாம் சொன்னாங்க. அதையெல்லாம் நம்பி அப்பேற்பட்ட அற்புதமான சமூக நீதிக்கான படமாக இது அப்படின்ட்டு ரொம்ப ஆவலாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படத்தை போய் பார்த்தேன். படத்தில் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, இதை இன்டெரக்டாக காமிச்சிருக்காங்கன்னு எதையோ இதையோ சொல்கிறாங்க. படம் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கா இல்லையா? படத்தில் ஒரு 10 சினாச்சு வா அப்படின்னு சொல்லி கைத்தட்டி மெய் சிலிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சீன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் பெருசாக எதுவுமே இல்லை. இந்த படமே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது, எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லாத ரொம்ப சுமாரான படமாக தான் இந்த படம் போச்சு. ஒரு 1000 சீட் இருக்க தியேட்டரில் ஒரு 100 கட்சிக்காரங்களும் ஒரு 100 ஜாதிக்காரங்களும் தான் இந்த படத்தில் வர ஒரு சில சீன்ஸுக்கு கத்திக்கிட்டு இருந்தாங்க. மிச்சம் உட்காந்துட்டு இருக்க அந்த 800 பேருக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல சீனு, இதெல்லாம் ஒரு நல்ல டைலாக் நான் கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் கடுப்பாக தான் இந்த படத்தை பார்த்தாங்க. சரி, நமக்கு தான் இந்த படம் பெரிய சுவாரஸ்யமாக இல்லைனாலும் படம் ஒருவேளை நல்லா ஓடிடுச்சுன்னா நம்ம டேஸ்ட்டு தான் சரியில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்ட்டு ஒரு 3 நாள் வெயிட் பண்ணி பொறுமையாக அந்த படத்துக்கு ரிவ்யூ போகலான்னு பார்த்தேன். நாங்கள் நினச்ச மாதிரியே தான் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிது. ஆனால் இந்த படம் மண்டேவே படுத்துருச்சு. தியேட்டரில் படம் பார்க்க ஒரு 15 பேர் கூட வரல. அப்படின்னா பார்த்துங்க, இந்த படத்துக்கு இப்போ ஏற்பட்ட விளம்பரங்கள்லாம் பண்ணியும் இந்த படம் தேரலை. இதனுடைய ரிசல்ட் இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜாக தான் வந்திருக்கு. இந்த படம் ஆர்டிகல் 15 ரீமேக்னு எல்லாருக்கும் தெரியும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிகல் 15 வர முக்கிய மைய கருவை தான் இவங்க படமாக எடுத்திருக்காங்க. இருந்தாலும் நார்த் இந்தியாவில் அந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டு 100 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆன படம் அது. அந்த படத்தை நம்ம ஊரில் எடுக்கும்போது எதுக்கு இப்படி காணாமல் போகுது, ஏன் தேரலை அப்படின்னு பார்த்தா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்னது, நெஞ்சுக்கு நீதி படம் ஓடலையா? என்ன மாதிரியான படம், எப்பேற்பட்ட படம், இந்த படத்தையே குறை சொல்கிற, வாயிலடி 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 அப்படின்னு ஒரு சில பேர் பஞ்சாயத்துக்கு வரலாம். ஆனால் உண்மை நிலவரம் இந்த படம் இன்றைக்கி சரியாக ஓடலை. படம் பார்த்துட்டு வந்த யாரையும் பெருசாக திருப்தி படுத்தலை அப்படின்றது தான் உண்மை. ஆர்டிகல் 15 உத்தரப்பிரதேச ஸ்டேட்டில் நடக்கிற ஒரு கதை. அதெல்லாம் மிக மிக பின்தங்கிய ஸ்டேட். நம்ம தமிழ்நாடு கூட அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மளாம் ஒரு 40-50 வருஷம் அவங்களோட டெவலப் ஆகிருக்கும். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலம் அப்படின்னு நீங்கள் பட்டியல் எடுத்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்தாலும் சரி, அதில் தமிழ்நாடு 1 ஃபஸ்ட் ரேங்க்ல இருக்கும் இல்லை செகண்ட் ரேங்க்ல இருக்கும். அதேமாதிரி இந்தியாவிலேயே இந்த ஒஸ்ட்டு ஸ்டேட் எது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதில் இந்த ஊபி மாப்பி காப்பி இதெல்லாம் தான் வரும். அப்படிப்பட்ட ஸ்டேட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் ஆர்டிகல் 15 படத்தை எடுத்தாங்க. வெறும் 3 ரூபா சம்பள உயர்வு கேட்ட தலித் சிறுமிகளை ஜாதி வன்மத்தின் காரணமாக 3 பேரை கொடூரமாக ரேப் பண்ணி அதில் 2 பேரை தூக்கில் தொங்க விட்டாங்க. அதில் ஒரு சின்ன பொண்ணு எப்படியே தப்பிச்சு ஓடிட்டாங்க. அந்த காணாமல் போன அந்த ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய முக்கிய பேஸே தான் இந்த மைய கருவு வச்சுக்கிட்டு அந்த ஸ்டேட்டுக்குள்ளே என்னென்ன ஜாதி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அங்கே இருக்க மக்கள்லாம் என்னென்ன மனநிலையில் வாழறாங்க, எப்பேற்பட்ட வன்மங்கள்லாம் அவங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கவங்க கூட ஜாதி வன்மத்தை வச்சு தான் எல்லோரையும் வேலை வாங்குறாங்க, எல்லோரையும் இட போடுறாங்க அப்படின்றத ரொம்ப அப்பாட்டமாக காட்டின படம் அது. நம்ம ஊருக்கும் ஊபிக்கும் ஏணி வச்சா கூட எட்டவே எட்டாது. அங்கே வெறும் 3 ரூபா சம்பள உயர்வு கேட்டதால 3 பேரை ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டானுங்க. நெஞ்சுக்கு நீதி படத்தை எப்படி எடுத்திருக்காங்க தெரியுமா? 30 ரூபா சம்பளம் அதிகமாக கேட்டாங்களாம், அதனால் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்கன்னு காட்டுறாங்க. இதுதான் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் உண்டான சேஞ்சஸ் தான். தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கதையை மாற்றிருக்காங்களாம். எப்படி மாத்திருக்காங்க பாரு, இந்த அளவுக்கு தான் இந்த படத்தோட டேரக்டருக்கும் இந்த படத்தில் நடித்த ஹீரோக்கும் நம்ம ஊர் மக்களை பற்றி இவ்வளோ அல்பமாக புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்க தோணுது. இந்த மாதிரி இந்த படத்தை நம்ம மக்களை பற்றி எந்த ஒரு புரிதலுமே இல்லாத ரொம்ப திராபையாக சீன்ஸை மாற்றி வச்சதாலே இந்த படம் இன்னைக்கு மட்டையாக படுத்துச்சு. உண்மையை சொல்லணும்னா 30 ரூபா இல்லை 300 ரூபா கூலி உயர்வு கேட்டாலும் இங்கே இருக்க முதலாளிங்க கூலியை அதிகமாக கேட்டேன்ட்டு போய் ரேப் பண்ணவும் மாட்டானுங்க, அதுக்காக கொலையும் பண்ண மாட்டானுங்க. நம்ம ஊரில் பயன்படுத்தி ஓப்பனாக ரேப் பண்ணுறது, மிச்ச வேலை செய்கிறவங்களையும் ஊர் மக்களையும் அச்சுறுத்துன்றதுக்காக ஓப்பனாக தூக்கில் மாட்டி தொங்க விடுறதெல்லாம் சுத்தமாக நடவாத செயல். கூலி உயர்வு அதிகமாக வேணுமா? கொடுக்க முடியாது. இஷ்டந்தான் வேலை செய்ய இல்லைப்போ. உனக்கெல்லாம் இவ்வளோ அதிகமாக சம்பளம் கொடுத்து இந்த கம்பெனியை ஓடணும்னு அவசியமே கிடையாது, நான் கம்பெனியை மூடிட்டு கூட போயிடுவேன்னு சொல்லுவானுங்க. தவிர இந்த வேலையெல்லாம் நம்ம ஊரில் செய்யவே மாட்டாங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்கும் ஊபிக்கு உண்டான வித்தியாசம். அப்போ இந்த மாதிரி ஜாதி வெறி கொண்ட வன்மங்கள்லாம் நம்ம ஊரில் நடந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்கு. 3 பஞ்சாயத்துக்கும் 3 சீட்டு 6 பஞ்சாயத்துக்கும் சண்டை நடந்து அது கொலையாகவும் முடிஞ்சிருக்கு. டீ கடையில் அரசியல் பேசி வெட்டி கொண்ட கதையும் இங்கே இருக்குது. சோத்துக்காக கொலை பண்ண கதையும் இருக்குது, ஃப்ரெண்டுங்களுக்காக கொலை பண்ண கதையும் இருக்குது, காதலுக்காக கொலை பண்ண கதையும் இருக்குது, தேர்தலுக்காக கொலை பண்ண கதையும் இங்கே இருக்குது. ஆனால் இதெல்லாம் அதிகமாக நடந்த காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம ஊரில் இப்போ இதெல்லாம் பெருமளவு குறைஞ்சி போச்சு. அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் ஓப்பனாக பண்ண மாட்டானுங்க, ரொம்ப பயந்து பயந்து தான் செய்வானுங்க. எங்கேயோ 1-2 நடக்கும். அப்போனா பார்த்துங்க, இந்த படத்துடைய மிகப்பெரிய மிஸ்டேக் 3 ரூபாலேருந்து 30 ரூபா மாறினது கிடையாது,
இன்றைக்கி இந்த படம் ஏன் தேரலனா, சுத்தமாக இந்த கதை நம்ம ஊருக்கு உண்மைக்கு நெருக்கமாகவே இல்லை. இந்த படம் டோட்டலாக அசுரன் படம் மாதிரி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற சம்பவமாக இந்த படத்தை எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் இன்றைக்கி ஒரு வெற்றி படமாக இருக்கும். இந்த படத்தில் சொல்ல வந்த கருத்தை ரொம்ப நேர்மையாக யதார்த்தமாக அழுத்தமாக மக்களுக்குள்ளே பதிவு வச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு இந்த படத்துக்கு பலம் நினச்சிக்கிட்டு என்னென்னவோ தேவையில்லாத சீன்ஸ்லாம் இந்த படத்துக்குள்ளே சேர்த்துருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்குள்ள வர ஜாதி வேறுபாடு, தலித்ன்றதாலேயே சத்துணவுல சமைக்க விடல அப்படின்றதையும், தலித்ன்றதாலேயே கொடியேற்ற விடலன்றதையும், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இவங்களுக்கும் ஆகலனா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள பாம்பு விடுறதையும் சாக்கடை அழுறதையும் சீனா வச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்துல வர இந்த பிட்டு சீன்லாம் சமீப காலத்தில் நடந்த உண்மையான நியூஸ் பேப்பர் கட்டிங் தான். அதையெல்லாம் இந்த படத்துல அங்கங்கே தூவி வச்சிருக்காங்க. அதெல்லாம் இந்த படத்துக்கு எந்த இடத்துலையும் பெருமை சேர்க்கல. RTN 15 படத்தையே அங்கே எப்படி இருந்ததோ அதை அப்படியே இங்கே எடுத்துட்டு இந்த படம் நடக்கிற காலகட்டம் 1985 அப்படின்னு போட்டு விட்டுருந்தாலே நிச்சயம் நெஞ்சுக்கு நிதி ஹிட் ஆயிருக்கும். நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு தனக்கு தோணதெல்லாம் சமூக நீதினு படம் எடுத்ததால் இன்றைக்கி இந்த படம் ரொம்ப 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 சுமாராக வந்திருக்கு. சூப்பராக வர வேண்டிய படம் இது. அது மட்டும் இல்லை, Article 15 படத்திலே ஒரு 4-5 சீன்ஸ் நெத்தி போட்டு அடித்த மாதிரி நச்சுன்னு இருக்கும். அந்த சீன் இவங்க மாத்திரன்ற பேரில் ரொம்ப மேலோட்டமாக கையாண்டுருக்காங்க. குறிப்பாக ஒரு 5-6 போலீஸ் நீ என்ன ஜாதி நீ என்ன ஜாதி அவங்கவுங்க கேஸ்ட்டுக்குள்ளே இருக்க ஏற்றத்தாழ்வுகளை ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்க Article 15. குறிப்பாக ஒவ்வொருத்தரும் என்ன கம்யூனிட்டி என்ன கேஸ்ட்டு என்ன சப்காஸ்ட்ன்றதை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்க Article 15. ஆனால் இந்த நெஞ்சுக்கு நீதி படத்தில் BC MBC FCன்னு மேலோட்டமாக பேசி தப்பிச்சிட்டாங்க. இதில் வேறு அந்த டயலாக்லாம் சென்சாரில் வேறு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த படத்துடைய சென்சார் இவே நான் போட்டிருக்கேன். சென்சாரில் சென்சாரில் ஒன்றும் ஜாதி பற்றி பேசுகிற எந்த டயலாகும் கிடையாது. இவங்க பணம் எடுக்கும்போதே பயந்து தடுமாறி எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வம்பும் தான் இந்த சீன்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் உதயநிதி அவங்களோட போலீஸ் டீம்லாம் ஒரு சாக்கடை குளத்தில் நடந்துகிட்டே போவாங்க. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான சீன் அது. நீ போன எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட்ட, நீ யாருக்கு போட்ட, நீ எதனால் போட்ட, எதனால் அவங்களுக்கு போன தடவை போட்ட, எதனால் மாற்றி இந்த தடவை போட்டேன்னு ஒவ்வொருத்தரும் மாறி மாறி ஒரு வாக்குவாதம் பண்ணுவாங்க. நான் இந்த ஜாதின்றதை அந்த கட்சிக்கு போட்டேன், ஆனால் அவங்க போய் இப்போ இந்த கட்சியில் சேர்ந்துட்டாங்க, அதனால் மாறி இந்த கட்சிக்கு போட்டேன்னு அந்தந்த கட்சி பேரை அப்பட்டமாக சொல்லுவாங்க. இந்த படத்தில் அப்படி ஒரு சீனே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு சீன் வச்சுருந்தா அந்த சீனில் பெருசாக அடி வாங்குற கட்சி எது தெரியுமா? அது DMK தான். அந்த சீனை மட்டும் இந்த படத்தில் வச்சுருந்தா காலத்துக்கு ஒரு அழியாதக்கார உதயநிதி மேலே இருக்குன்னு ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணி அந்த சீனையே தூக்கிட்டாரு. டெலிட்டட் சீனில் அந்த சீன் வந்திருக்கு, ஆனால் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு அந்த சீன் எடுத்துக்க மாட்டாங்க. உதயநிதி ஏதோ ஒரு குட்டி கதை சொல்கிறாரு, அதை போய் ஸ்னீக் பீக்கில் பாருங்கள், ரொம்ப கேவலமாக இருக்கும். Article 15 படத்தில் ஃபோட்டோகிராஃபி மியூசிக்லாம் ரொம்ப தரமாக இருக்கும். அந்த படத்தில் யூஸ் பண்ண கலர் டோன் BGMலாம் ஒரு சிம்பிளான கதையாக இருந்தாலும் ஒரு த்ரில்லர் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நெஞ்சுக்கு நீதியில் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஃபார்மேட்டையும் ஃபாலோ பண்ணல. சொல்ல வந்த கதையை சொன்னால் போதுன்னு மேக்கிங்கில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் காட்டாமல் கணா மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஊர் மக்கள்லாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. இங்கே இருக்கவங்கலாம் உண்மைக்கும் பொய்க்கும் யார் நல்லவங்க யார் நடிக்கிறவங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் இந்த படத்தில் இவ்வளோ நல்ல கருத்து சொல்லியும் இந்த படம் சுத்தமாக எடுபடலைனா அதுக்கு முக்கிய காரணம் யதார்த்தம். யதார்த்தத்தை மீறி தான் இந்த படம் இருக்குது. உதாரணத்துக்கு இடஒதுக்கீடு பற்றி 1000 பேர் 1000 விதமான கருத்து வச்சுருந்தாலும் இடஒதுக்கீடுன்றது தேவை தான். அப்படி இடஒதுக்கீடு மூலம் பிற்படுத்தப்பட்ட ஜாதியிலிருந்தோம் SC ST இருந்தோம் அரசு பதவிக்கு வந்தவங்க, உதாரணத்துக்கு ஒரு தாசில்தார், ரிஜிஸ்ட்ரார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ரோடு இன்ஸ்பெக்டர், VO1, நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க. அதில் மெரிட் பேசிஸில் போஸ்டிங் வாங்காமல் அதில் ஜென்ரல் கோட்டாவில் போஸ்டிங் வாங்காமல் இடஒதுக்கீடு கோட்டால போஸ்டிங் வாங்கினவங்க 1 ரூபா கூட லஞ்சமே வாங்க மாட்டாங்க. அவ்வளோ நேர்மையா இருப்பாங்க. ஜென்ரல் கோட்டால வந்தவங்களையும் இந்த கோட்டால வந்தவங்களையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இப்படி கீழிருந்து மேல வந்தவங்க ரொம்ப நேர்மையா நடந்துப்பாங்க, மக்களுடைய கஷ்டத்தை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா 1 ரூபா கூட வாங்காம முன்ன வந்து வேலை செய்வாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு 10 பேரை காட்டுங்க பார்ப்போம். நம்ம ஊர்ல ஒரு நிலை அடைகிற வரைக்கும் தான் இந்த ஏற்றத்தாழ்வுலாம். ஆனா அடைஞ்சிட்டாங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை. அவனுக்கிட்ட இருந்து அதிகாரத்தை பறித்து இவங்ககிட்டலாம் கொடுத்தா அவனுங்க என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணாங்களோ அதைத்தான் இவங்களும் முதல்ல கற்றுக்கிறாங்க. பெரும்பான்மையான கவர்மெண்ட் ஸ்டாஃப் லஞ்சம் வாங்காமல் இருந்ததில்லை, அதிகார போதையில் அவங்களும் மிதக்கிறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இதை பற்றி யாருன்னா பேசுகிறாங்களான்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கஷ்டப்படுற மேலே வந்தால் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு நினச்சா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் தெரியுமா, ஏன் கொஞ்சம் கஷ்டப்பட்டா என்னவான் அப்படின்னு அவனும் கீழே இருக்கணும்னு பார்த்து அதே கேள்வி தான் கேட்குறான். என்ன நாமும் போட்டவன் லஞ்சத்தை ரொம்ப போஷாக சிரித்த மாதிரி வெக்கமே இல்லாமல் கேட்பான். இவனுக்கு ரொம்ப ஆஷா கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டே கேட்பானுங்க. அதுதான் வித்தியாசம். ஆக மொத்தம் ரெண்டுமே ஒஸ்ட் பீஸ் தான். ஆனால் எங்கோ 1-2 நல்லவங்க இருக்க தான் செய்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, அப்பேற்பட்ட நல்லவங்களை விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் ஒன்று, என்ன தான் இந்த படத்தில் இந்த மாதிரி குறைகள் இருந்தாலும் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த ஒரு உயரிய பண்புக்காகவே உதயநிதியை பாராட்டலாம். இன்னும் பயப்படாமல் ஒரு பக்கமே சாயாமல் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கிளாஸாக எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப மாசாக வந்திருக்கும். அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி 1-2 ஃபைட் வச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாலும் இந்த படம் கொஞ்சம் கமர்ஷியல் வேல்யூவாச்சும் அடைஞ்சிருக்கும். இப்போ இந்த பக்கமும் போகாமல் அந்த பக்கமும் போகாமல் ரெண்டும் கட்டான இந்த படம் வந்து நிற்குது. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா, ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து போய் இந்த படத்தை பார்த்தேன். ஆனால் ரசிக்கிற மாதிரி நல்லதாக ஒரு 4 சீன் கூட இல்லை. அதனால் இந்த படத்துக்கு 100க்கு 50 மார்க் கொடுக்கலாம். மிச்சம் 50 லாஸ் எதுக்குன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை காரணங்களுக்காக தான். அடுத்த படத்தில் சந்திப்போம்.
சார் ஒரு கேனை என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன ஐடியா? என்னமோ கே கூன்றான். என்னங்க? டேய் நீ ஒண்ணும் சொல்லவேனா போ.